தமிழ் தமிழ் சார் சொல்லுங்க சார். நீங்க இங்க இருக்குறது உங்க வீட்டுக்கு தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல சொல்லிருந்தேன் சார். அவங்க சொன்னாங்க இல்லன்னு தெரியலையே சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. என் வீட்டுல தப்பா நினைப்பாங்களே நினைக்கிறீங்க சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார். என் தங்கச்சி லாவணியாக்கு துளசி நல்லா தெரியும். தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கிற தெரிஞ்ச என் வீட்டில் சந்தோஷப்படுவாங்க சார். அப்படியா சொல்றீங்க? இப்போதைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தரணும். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சார், எனக்கு பசி இல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களா? நேரமாகுது இல்ல? துளசி, துளசி. என்னப்பா? அம்மா எங்க? கடைக்கு போயிருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம அம்மா கடைக்கு போயிட்டு இருக்காங்க? எங்கிட்ட சொன்னா நான் வெளியே போகும்போது வாங்கிட்டு வர மாட்டேனா? சரி, தம்பி சாப்பிடாம இருக்காரு, அழிச்சிட்டு போய் சாப்பாடு போடுப்போம். சரிப்பா, போங்க. சார், நீங்க ஏதோ அர்ஜென்ட்டா வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஆமா, அர்ஜென்ட்டா தான் போனோம். ஆனா அம்மா இன்னும் காணுமே. ஒரு பிரச்சனை இல்லை சார், பாட்டிமா தானே, அவங்க வர வரைக்கும் நான் இங்க தானே இருக்க போறேன். நீங்க போறபடி போயிட்டு வாங்க சார். மாணிக்கா, விக்கிற விலைவாசியை பார்த்தா ஒண்ணுமே வாங்கி சாப்பிட முடியாது. கடையை பார்த்துட்டு வந்து வெறும் வாயம் பண்ணுக்க வேண்டியதான். நீ எதுக்குமா கடைக்கெல்லாம் போற? ஏண்டா, காக்கில உப்பு வாங்குறது கூட உன்னையே அனுப்ப முடியும். ஆமா, நீயே இன்னும் கிளம்பாம இருக்க, அவசரமா போகணும்னு சொன்னியே. அவசரமா தான் போனோம், ஆனா நீ இப்பதானே வந்திருக்க. சரி தம்பி, இன்னும் சாப்பிடாம இருக்காரு, சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. நான் போயிட்டு வரட்டுமா? வரேன் தம்பி. சரி சார். கடை கண்ணிக்கு ஆம்பளைதான் போகணும்னு சட்டம் இருக்குதா தம்பி? இஞ்சி வாங்க கூட அவனை அனுப்ப முடியும். இடமும் தண்ணியும் மாறினதுனால தொண்டை கரகரங்குது. அதனால இஞ்சிய தட்டி போட்டு ஒரு கஷாயம் வச்சு குடிச்சா. அட கடவுளே, இஞ்சி எங்க வச்சிட்டேன்? ஆ, வாங்கி மறந்துட்டு கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி பாட்டி. தலையில கை வச்சு பேச மாட்டியா? துளசி, நான் அப்படி என்ன தப்பு பண்ண? துளசி, என்ன பாரு, இப்படி பார்க்க போறியா இல்லையா? உன் மனசுல என்ன பத்தி என்ன தான் நினைச்சுங்கிற? நான் பொறுக்கினா இல்ல பொண்ணுக்கு பின்னாடி சுத்துற ரோமியோனா? அப்புறம் எதுக்காக மூஞ்சி திருப்பி வச்சுங்கிற? நான் எவ்வளவு பேர் சிக்கல மாட்டேங்கிற உனக்கு தெரியுமா? பேங்க்ல தலை போற வேலையை விட்டுட்டு உன்னை முதல் நாள் காலேஜ்ல பாக்குறதுக்காக வந்தேன். நீ காலேஜுக்கே வரல. ஏன் வரல? எதுக்கு வரல? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் சொல்ல? சரி, ரெண்டாவது நாள் உனக்கு வால்பாறையிலேருந்து ஃபோன் பண்ணேன். உங்க அப்பா ஃபோன் எடுக்கவே இல்லை. நீ காலேஜுக்கு வந்திருப்பேன்னு காலேஜுக்கு ஃபோன் பண்ணா உங்க அப்பா ஃபோன் எடுத்து நீ துளசிக்கிட்ட பேசக்கூடாது, மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு வச்சாரு. நான் ஏன் உங்ககிட்ட பேசக்கூடாது? நீ ஏன் எங்கிட்ட பேச மாட்டேற? அதுக்கான காரணம் இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த பாரு துளசி, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா டே தமிழே, இதாண்டா நீ பண்ண தப்புன்னு என்கிட்ட ஓப்பனாக சொல்லு. அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பேசாம என்ன டார்ச்சர் பண்ணாத. துளசி, நான் மட்டும் பேசினேன், நீ மட்டும் கண்டுக்காம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா உங்களுக்கு சாப்பிட சொன்னாரு, தோசை சுட்டு தரேன், ஹாலுக்கு போங்க. எனக்கு தோசைல ஒண்ணு வேணாம். இந்த மாதிரி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு தோசை சுட்டு கொடுத்தா எருமாடு கூட தின்னாது. எனக்கு இப்ப பசிக்கல. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் பேசுறது உன் காதுல விழலையா? துளசி, துளசி ப்ளீஸ்.
பாட்டி வராங்க நினைக்கிறேன். முதல்ல நீ போ. தொலைசி, தமிழ் தம்பி எங்க போச்சு? இங்க தமிழும் இல்ல இங்கிலீஷும் இல்ல. இது என்னடி கொடுமையா இருக்கு? தமிழ் எங்கன்னு கேட்டா என்னமோ இங்கிலீஷ்காரன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்றீங்க. அங்க என்னப்பா பண்ற? ரொம்ப பசி எடுக்குதா? அது ஒண்ணு இல்ல பாட்டி, உங்களுக்கு தொண்டை கரகரப்புன்னு சொன்னீங்களே, அதான் உங்களுக்கு கஷாயம் வைக்கிறதுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி தண்ணி சூடு பண்ணலாம் நாட்டுல வச்சேன். அந்த காலத்துல 20-30 பேருக்கு சமைச்சு போட்டு கூட்டு குடும்பமா இருந்தோம். இந்த காலத்துல புருஷனுக்கு கூட சமைச்சு போட முடியாம கூரா உட்காந்துக்கிறாங்க. தமிழு, உனக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவளா இருப்பா. சரி, தண்ணி காஞ்சி போச்சுன்னா சொல்லி இஞ்சியை தட்டி போடுறேன். என்னாச்சு, ஏன் கடுகடுன்னு இருக்க? முதல் நாள் காலேஜுக்கு போல. ஏன் போலன்னு கேட்டேன், அது போய் முஞ்சி தூக்கிச்சுங்கறாவ. நிஜமாவே அதைத்தான் கேட்டியா? பின்ன வேற என்ன கேட்டிருப்பேன்? இந்த பாருங்க, உங்க பேத்தி கோவப்படுவான்றதுக்காக என்னால கேள்வி எல்லாம் கேட்காமல இருக்க முடியாது. சத்தம் போடாதப்பா, மெதுவா பேசு. அவ காதல விழுந்தாக்க கோவச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிருவா. கோச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிடுவா? அதெல்லாம் அவரை செய்யலாவ. பாட்டி, கொஞ்சம் வெளியே வரியா? கோயிலுக்கு போறேன், நீயும் வா. ஏன் தொடசி, சாமியும் இல்ல பூதமும் இல்ல, இனிமே கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன திடீர்னு கோயிலுக்கு? சாமியும் நம்புறேன், பூதத்தையும் நம்புறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை வரல. சாமி மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி தங்கமான பையனுக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா? இனிமே சாமியே வந்து கூப்பிட்டாலும் நான் கோயிலுக்கு வர போறது இல்ல. அப்போ இப்ப நீ வரல? அதான், சாமியே வந்து கூப்பிட்டாலும் நான் வர போறது இல்லங்கிற நீ வந்து கூப்பிடுற. நீ என்ன சாமியா? அப்ப நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். பாட்டி, அவளை கோயிலுக்கு போகணும்னு சொல்லுங்க, நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போனா போட்டும் விடு, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, என்கிட்ட பேச மாட்டியா? நானும் துளசிய பத்தி தான் பேசணும். அப்படியா? சரி, அப்ப போட்டு விடுங்க. தமிழ், அவகிட்ட என்ன பேசுன? என் பேத்தி இவ்வளவு கோபமா இருந்து நான் பார்த்தது இல்லையே. ஒன்றும் பேசல பாட்டி. அவ ஏன் கிட்ட பேச மாட்டான்னு கேட்டேன். அவ ஏன் மேல கோபமா இருக்கா? நான் என்ன தப்புன்னு எனக்கே ஒன்றும் புரியல. என்ன எதுன்னு வாய் திறந்து சொன்னா தானே பாட்டி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் தமிழ். அவகிட்ட இருக்கிறது கோபம் இல்ல, ஏமாத்தம். ஏமாற்றமா, என்ன சொல்றீங்க? ஆமா தமிழு, உன் தங்கச்சி லாவண்யா இருக்காளே, அவ துளசி கிட்ட போய் இனிமே எங்க அண்ணன் கிட்ட பேச கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு வந்துட்டா. எதுக்கு? எதுக்கா? உனக்கு தான் உங்க வீட்டுல வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாமே. அவ வாழ்க்கை கெடுத்துறாதேன்னு சொல்லியிருக்கா, அதுல இருந்துதான் துளசி உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறான். லாவண்யா சொன்னா என்ன? ஏதாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? இப்படிதான் பேசாம இருக்கிறதா? உன் நல்ல மனசு தெரிஞ்சா எந்த பொண்ணும் பேசாம இருக்க மாட்டா. துளசி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான், அதான் அமைதி ஆயிட்டா. இத பாரு, நாங்களும் துளசிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தான் இருந்தோம். துளசி அப்பனுக்கு உன் மேல அவ்வளவு மரியாதை, என்ன பண்றது? அதுக்குள்ள உனக்கு வேற ஒரு பொண்ண நிச்சயம் பண்ணிட்டாங்க. தலையெழுத்தை மாத்தி அமைக்க முடியுமா? ஏன் முடியாது? நான் துளசி தான் கட்டிப்பேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன தம்பி சொல்ற? அப்படி சொல்லிட்டா ஊருக்குள்ள என் பேத்தி தான் பெரிய அதிர்ஷ்டக்காரி. நீ விளையாட்டுக்கு சொல்றியா வினையா சொல்றியான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் பேச்ச கேட்டதும் எனக்கு கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அவ பாவப்பட்ட பொண்ணு தம்பி, அவ வாழ்க்கை விளையாட்டா நினைக்காத. நான் ஏன் பாட்டி விளையாடணும்? உங்க பேத்தி எனக்கு கட்டி குடுப்பீங்களான்னு கேட்டா நீங்க குடுப்பீங்களா மாட்டீங்களா? ஐயா, இப்பவே அவளை தாலி கட்டி கூட்டிட்டு போ. உன்னை விட நல்லவே அவளுக்கு எவன் கிடைப்பான்? என் வயசுல அனுபவிக்க வேண்டிய வேதனைய அவ இப்பவே அனுபவிச்சுட்டாப்பா. அவளுக்கு ஆதரவா கடைசி வரைக்கும் நீ இருப்பேன்னா இப்பவே கூட்டிட்டு போ.
என்ன நம்புங்க பாட்டிமா, துளசி தரு என் மனசுல வேற யாருமே இல்லை. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி போறேன். கடைசி வரைக்கும் நான் கூட சேர்ந்து வாழ போறேன். வாயா கோயிலுக்கு பாட்டிமா, அதுக்காக இப்பவே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இல்லையா, அவகிட்ட தமிழ் நல்ல பையன், உன்னை மறந்துருக்க மாட்டான்னு சொன்னேன். ஆனா அவன் நம்பல. அதான் நம்ம சொல்லிட்டு வரலாம் வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டிமா. போலீஸ் மேலே ஒரு 4-5 கேஸ் போட்டுக்குது. அதெல்லாம் முடியறது எப்படி ஒரு 10-15 நாள் ஆகும். அதுக்கப்புறமா நான் வீட்டில் பேசி அப்புறமா துளசிட்டு சொன்னால் போதும். அது இல்லை தமிழ், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு துளசி வீம்பா இருக்கிறா. தமிழே வந்தாலும் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டிமா. இந்த தமிழ் துளசி முன்னாடி என்ன ட்ராமா போட்டு அவன் மனசு எப்படி மாத்துறான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் சும்மா தமிழ் தமிழ் துளசி மேலே உருகி விழுவா. பாட்டிமா, என் ஃப்ரெண்டு வந்துடுறான் நினைக்கிறேன். அது போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். தெரியுமா? யார் இவன்? இவனும் துளசியை தேடிதான் வந்திருக்கானா? முன்னாடி ஆட்டோ எடுத்துட்டு வந்து அவமானப்படுத்தினாங்க, இப்ப கார் எடுத்துட்டு வந்து கார் துப்ப போறாங்களா? இவன் மட்டும் துளசி எங்கன்னு கேக்கட்டும், இந்த பத்மா எப்படி பத்ரகாளி ஆகுறான்னு பார்த்துட்டு தான் போவான். மோகன் இருக்கறா? நீங்க? நான் பேரு விஸ்வா. ஐயோ விஸ்வா தம்பி, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஐயோ, உங்களை போய் வாசல்ல நிக்க வச்சு யாருன்னு கேட்டேனே. வாங்க தம்பி வாங்க. ஏன் தம்பி, எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டீங்களா? ஐயோ, ஏன் வர மாட்டேன், வஸ்தான். வாங்க தம்பி வாங்க. ஐயோ தம்பி, நீங்க செருப்போட வரலாம். நீங்க வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க எங்க வீட்டுக்குள்ள காலடி வைக்கிறது பெரிய விஷயம். மோகன் தம்முடு காலேஜுக்கு போயிருக்கான். உங்க தயவால தானே மோகன் இப்ப படிக்கிறதே. மோகன் தம்முடு ரொம்ப இன்டெலிஜென்ட். அவனை படிக்க வைக்க வேண்டியது மன பாஜ்யதா, கடமை. இல்ல, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மனசு வரும்? காசு இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி செய்வாங்களா? ஐயோ, உங்களை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர, காஃபி டீ ஜூஸ் என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்ல இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிடணும், கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர. ஐயோ, நின்னுகிட்டே இருக்கீங்களே தம்பி. உட்காருங்க தம்பி உட்காருங்க, இதோ வந்துடுறேன். உங்களை பத்தி மோகன் நிறைய சொல்லிருக்கான் தம்பி. இதோ மோகன் வந்துட்டான். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? என் பிள்ளைக்கு நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? தம்பி கிட்ட பேசிட்டேரு, நான் இப்ப ரெடி பண்ணிடுறேன். போங்க மோகன், ரா கூச்சோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
ஆனா நீங்க எங்க இருங்க நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்தறேன் ஒரு 2 மினிட்ஸ் அம்மா என்னடா வர வழியில அந்த ஆள மெக்கானிக் ஷெட்ல பார்த்தேன் விஸ்வானன பத்தி சும்மா பேசினாலே அந்த ஆளுக்கு பிடிக்காது இப்ப நேர்ல பார்த்துட்டா இப்ப என்னடா பண்றது நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது அண்ணன் வீட்டை விட்டு போற வரைக்கும் அந்த ஆள் இங்க வர கூடாது அதுக்காக உங்க அப்பா வர வேணாம்னு சொல்ல முடியுமா ஏ முடியாது கோயிலுக்கு போறேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு வீடு பூட்டி இருக்கு கடவிதே சுத்தி பார்த்துட்டு சாய்ந்தரம் வாணி ஏதாவது சொல்லி சமாளி இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லு ஹலோ என்னங்க நான் தான் பேசுறேன் சொல்லு பத்மா நீங்க எங்க இருக்கீங்க ஹலோ ஹலோ கேக்குதாங்க ஐயோ சிக்னல் வேற கட் ஆகுது ஹலோ காலேஜ்ல கரெக்ட்டா நான் பேசிட்டுங்க ஹலோ ஹலோ இப்ப கேக்குதா ஆ கேக்குதே கடவீதியில இருக்கேன் என்ன விஷயம் சொல்லு நான் கோயில்ல இருக்கங்க கோயில்ல அதிகமா கூட்டம் இருக்கு நான் எப்ப வருவேன் தெரியல 4-5 நாள் ஆனாலும் பரவாயில்ல அங்கேயே இருந்து சாமி கும்பிட்டு மெதுவா வா இந்த விஸ்வா தம்பி போட்டோ அப்புறம் இருக்கு இந்த மனுஷனுக்கு அதுக்கில்லங்க நான் வீட்டை பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க வந்தா வெளிய வாசல்ல தான் நிக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் சரி இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற வீட்டுக்கு இப்ப வராதீங்க கடவீதி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இல்லனா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எங்கயாவது போயிட்டு வாங்க நான் கோயில்ல இருந்து வந்ததும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்